ಕಲ್ಪಿತ ಕಲ್ಪೋಯಂ ಪ್ರತ್ಯರ್ಥಿ ಗಜಕೇಸರಿ ವ್ಯಾಸತೀರ್ಥ ಗುರುರ್ಭವ್ಯಾತ್ ಅಸ್ಪದಿಷ್ಠಾರ್ಥ ಸಿದ್ಧಯೇ. ஜயா டிவி நேயர்களுக்கு ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமனின் அன்பான வணக்கங்கள். இந்நாள் பொன்னாள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இன்றைய நாள் நவம்பர் 3 தேதி 2023 வெள்ளிக்கிழமை, சோபக்கிருத வருடம், ஐப்பசி மாதம், 17 திருநாள். அமோகமான நாள்னு சொல்லலாம். ஏன்னா சஷ்டி திதியும் இன்றைய நாள் கலந்து வருவதால் இன்றைய நாள் குழந்தை பிராப்தம் இல்லாத நபர்களுக்கு இன்றைய நாள் வந்து அருமையான குழந்தை பிராப்தம் உண்டாகக்கூடிய ஒரு பொன்னான நாள். எப்படி பண்ணலாம்? முருகப்பெருமானுக்கு வேண்டிக் கொள்ள வேண்டும். 5 பேர் பிரம்மச்சாரிகளை கூப்பிட்டு ஜம்முன்னு சாப்பாடு போடணும். போட்டு காலில் சாஷ்டாங்கமாக விழுந்து அவங்களுக்கு பாத பூஜை செய்யும் பொழுது, பிரம்மச்சாரிகளுக்கு பாத பூஜை செய்யும் பொழுது உங்களுக்கு அருமையான ஒரு குழந்தை பிராப்தம் ஏற்படும் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு ஐதீகம்னு சொல்லலாம். புனர்பூச நட்சத்திரம் மிதுன ராசி நண்பர்கள் இன்றைய நாள் ரொம்ப சுபிக்ஷத்தை காண்பார்கள்னு சொல்லலாம். சந்திராஷ்டமம் நடுதுன்னு பார்த்தோன்னா பெரிய அளவுக்கு சந்திராஷ்டமம் பாதிப்பு ஒன்றும் கொடுக்காது, ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனாலும் விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னம் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் லைட்டாக பாதிப்புகள் கொடுக்கும். எப்படி? ரொம்ப முக்கியமான கம்யூனிகேஷன் தப்பாக சொல்கிறது, தப்பாக கணக்கு போடுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏற்படும். வேறு பெரிய பாதிப்பில் ஒன்றும் ஏற்படாது. உங்கள் வேலைகளை நீங்கள் தொடர்ந்து எடுத்து செய்யலாம். மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்தவர்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் வந்து கைவிட்டு போயிருக்கும். அந்த கைவிட்டு போன விஷயம் மறுபடியும் கைக்குள்ளே வரக்கூடிய அமோகமான நாள். நான் சொல்லக்கூடிய வாக்கியங்களை நல்லா ஒத்து கவனிச்சிங்கன்னா உங்களுடைய நான் என்ன சொல்ல வரேன்னு அர்த்தம் புரியும். அவங்கவுங்க வாழ்க்கையில் எதெல்லாம் வந்து இனிமேல் நமக்கு நடக்காது அப்படின்னு ஃபீல் பண்ணிக்கணும், அதெல்லாம் இன்றைய நாள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். இளைய சகோதரன் சகோதரி வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் காண்டிருப்பீங்க. அது வக்ரம் பெற்றக்கூடிய குருவினால் இன்றைய நாள் வந்து எல்லாமே சுபிக்ஷமாக மாறக்கூடிய பிராப்தம் உண்டாகும். விட்டு போன கான்ட்ராக்ட், விட்டு போன ரொம்ப முக்கியமான வீடு, இந்த மாதிரி விஷயங்கள் இன்றைய நாள் தோதாக உங்கள் பேரில் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். மனசில் சின்ன சின்ன சங்கடங்கள், அசௌகரியங்கள் மட்டும் வந்துட்டு போயிட்டுருக்கும். பிற பெரிய பாதிப்புகள்லாம் ஒன்றும் கொடுக்காது. பரிக்கல் நரசிம்மர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசி யாண்டிடம் கிரே நிறம். ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இந்த நாள் முழுக்க முழுக்க நல்ல ஒரு ஆதாயத்தை காணக்கூடிய, நல்ல பண வரவை காணக்கூடிய நாள். ஆனால் குடும்பத்தை உங்கள் வாயில் வரக்கூடிய பேச்சினால் நிறையா பிரச்சனைகள் கொடுக்கும். வக்ரம் பெற்றக்கூடிய குரு சுக்கிரன் வக்ரமாக இருக்கிறதுனால இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பிரச்சனை கொடுக்கும். ஏன்னா குரு நின்ற நட்சத்திரம் சுக்கரனாக இருக்கிறது, அதனால் அதுவும் வக்ர நிலைகளில் தான் வேலை செய்யும். குரு இந்த காலகட்டங்களுக்கு வக்கரமாக இருக்கிறது, அது சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் போகிறதுனால நம்ம வாழ்க்கையில் நம்ம வாழ்க்கை துணை கிட்ட பேசக்கூடிய பேச்சினால் பிரச்சனைகள் வரும். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். காசு பணம் இன்றைய நாளில் யாருக்கா கொடுத்தீங்கன்னா தயவுசெய்து ரொம்ப கவனமாக இருந்துக்குங்க. எல்லா ஜாமீனும் பேக்கப்பெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் பணம் கொடுங்க. இன்றைய நாள் ரொம்ப முக்கியமாக தங்கத்தை கவனமாக பார்த்துக்கிறது நல்லது. எல்லா விதங்கள்லையுமே இன்றைய நாள் நல்ல நாளாக இருந்தாலும் ஒரு சில விஷயங்களில் கொடுக்கல் வாங்கலில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் குபேரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியானிடம் பொன்னிறம். மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்தவர்களுக்கு நல்ல பிரயாணங்கள் இருக்கக்கூடிய நாள். ஆனந்தமான பிரயாணம், சந்தோஷமான பிரயாணம், ஃபேமிலியோடு சேர்ந்து எங்கேயார் ஜாலியாக ஒரு ட்ரிப்பு போயிட்டு வருவது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். நிறைய பேருக்கு ஆன்மீகம் சார்ந்த நாட்டம் அதிகரிக்கும். ரெண்டாவது, குழந்தைகளுக்காக படிப்புக்காக ரொம்ப முக்கியமான செலவுகள், அவங்களுக்கு தேவைப்படக்கூடிய ரொம்ப முக்கியமான நல்ல விஷயங்களை வாங்கி கொடுப்பது அது ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். உபதேசம் செய்யக்கூடிய தொழில், அட்வொகேட்ஸ், ஆடிட்டிங் சம்மந்தப்பட்ட தொழில் பண்ணுறவாளுக்கு நல்லாயிருக்கும். மற்ற அத்தனை பேருக்குமே இன்றைய நாள் ரொம்ப முக்கியமாக உடம்பு கொஞ்சம் பத்திரமாக பார்த்துக்கிறது நல்லது. நிறைய எண்ணங்கள் வந்து தப்பு தப்பாக வரும், அதாவது இதெல்லாம் கரெக்டாக நடக்குதோ அதெல்லாம் தப்பாகவே தோணின்னு இருக்கும். கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லதுன்னு சொல்லலாம். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ரொம்ப முக்கியமான வழிபாடுகளில் கலியுக காமதேனும் கல்பவிருஷம் மந்திராலய மகாபிரபு ஸ்ரீ குரு ராகவேந்திர சுவாமியின் அனுகிரக கட்டாட்சம் இன்றைய நாள் உங்களுக்கு பரிபூர்ணமாக இருக்கட்டும். ராசியா நிறம் காஷாய நிறம். கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்தவர்களுக்கு சுப விரயங்கள் ஏற்படக்கூடிய நாள். எப்படிப்பட்ட சுப விரயம்? வீடு கட்டுவதற்காக, கல்யாணம் பண்ணுறதுக்காக, நிச்சயார்த்தம் பண்ணுறதுக்காக, ரொம்ப முக்கியமான நல்ல விஷயங்கள் செய்வதற்காக இன்றைய நாள் அட்வான்ஸ் கொடுக்கறது. குழந்தைகள் படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு இந்த நாள் செலவுகள் செய்கிறது. வீட்டில் பெரியவங்களுடைய உடல்நிலைகள் நன்னா பேணி காக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் மருத்துவ செலவுகள் செய்கிறது, இந்த மாதிரி செலவுகள் எல்லாம் ஏற்படும். முடிஞ்ச அளவுக்கு இந்த நாள் நைட் என்ன பண்ணணும்னா ரொம்ப ஹெவி ஃபுட் எடுத்துக்காதீங்க. அதுமாதிரி இரவு நேரத்தில் நெய்யை தவிர்ப்பது இந்த நாள் பெரிய ஒரு பிரச்சனையை தவிர்க்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும்னு சொல்லலாம். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அனந்தசயனன் பத்மநாபன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க் நிறம். சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எடுத்த காரியங்கள் அத்தனையுமே பிரம்மாண்டமான வெற்றி பெறக்கூடிய நாள். பட்
பொட்டாசாக இருக்கும், அந்த அளவுக்கு பிரம்மாண்டமாக இருக்கும். எல்லாத்துலேயுமே ஏற்றங்கள் இருக்குது. குழந்தை வரம் வேண்டி இருக்கக்கூடிய நபர்களுக்கு எதிர்பார்க்காம இன்றைய நீங்கள் கன்சீவ் ஆவீங்க. நீங்கள் எடுத்து அந்த ப்ரெக்னன்சி டெஸ்ட் எடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைய 2 கோடி வரும், கண்டிப்பாக நடக்கும். யாரெல்லாம் ரொம்ப நாளாக எனக்கு குழந்தை இல்லைன்னு நினச்சிட்டு இருக்கீங்களோ அவங்களுக்குலாம் இன்றைய எதிர்பாராத குழந்தை பிராப்தம் ஏற்படும். ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா அவங்க லைஃப்பில் டேக்ஸ் கட்டினிங்கன்னா அப்போ குழந்தை பார்த்து ஏற்படும், சம்மந்தமே இல்லை நான் சொல்கிறது, ஆனால் இதில் பெரிய சம்பந்தம் இருக்கிறது. அஷ்டமத்தில் குருவுடைய நின்ற உபநக்ஷத்திரமாக இருக்கும் பொழுது கரெக்டாக கவர்மெண்ட்டுக்கு நீங்கள் டேக்ஸ் கட்டிங்கன்னா உங்களுக்கு குழந்தை பிராப்தம் வரமாக மாறும். அந்த குழந்தையுடைய லைஃபு 10 மடங்கு உயரும், பயங்கரமான ஒரு குழந்தையாக இருக்கும். இதெல்லாம் தத்ரூபமாக நிறையா வாழ்க்கைகளில் நான் பார்த்துருக்கக்கூடிய லெசன்ஸ், பாடங்கள், அதுதான் நான் இன்றைய நாள் உங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கேன். அதனால் தர்மத்துக்கு மீறிய விஷயங்கள் தயவுசெய்து பண்ணாதுங்க. இதெல்லாம் தர்மத்துக்கு உட்படக்கூடிய விஷயங்கள் இருக்கும், அதை நீங்கள் செய்யும் பொழுது உங்களுக்கு எல்லாமே நேச்சுரலாக நடக்கும். இன்றைய நாள் எல்லாமே ஜம்முன்னு நடக்கக்கூடிய ஒரு அபாரமான நாள். பெரியவங்க மூலமா நல்ல கௌரவ பிராப்தி, நல்ல ப்ரமோஷன், அருமையான சர்டிஃபிகேட், பெரிய பாராட்டு மழை குவியக்கூடிய அபாரமான நாள். உண்மையாகவே நல்லா இருப்பவர் இன்றைய நாள். அதுவும் குழந்தைகளாகட்டும், பெரியவங்களாகட்டும், வியாபாரிகளாகட்டும், பெண்களாகட்டும், அத்துணை பேருக்குமே இன்றைய நாள் சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னத்தில் பிறந்த நபர்களுக்கு ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும். அதுதான் உண்மை. குருமார்கள் வணங்கி இன்றைய நாள் எந்த விஷயத்தை ஆரம்பித்தாலும் சரி சூப்பராக இருக்கும். ராசி ஜாண்டரம் மஞ்சள்லரம். கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எழுத்து மூலியமாக பல பேருக்கு இன்றைய நாள் வந்து உபதேசம் செய்யக்கூடிய நாள். யாரோ ஒருத்தருக்கு ஏதோ விஷயத்த இன்றைய நாள் கற்றுக் கொடுப்பீங்க, சொல்லிக் கொடுப்பீங்க. யாரெல்லாம் ஆரம்ப கல்வி பயிலக்கூடிய குழந்தைகள் இருக்காங்களோ, ஆரம்ப கல்வி கூடங்கள் வச்சு நடத்தக்கூடிய நபர்கள் இருக்காங்களோ, ப்ரீ கிட் ஸ்கூல்லாம் சொல்லுவாங்களே, ஒரு 1ஆம் கிளாஸ் ஸ்கூலில் வச்சு நடத்தக்கூடிய நபர்கள், அவங்களுக்கெல்லாம் இந்த நாள் நல்ல ஏற்றங்கள் கொடுக்கக்கூடிய, நல்ல அட்மிஷன்ஸ் ஆகக்கூடிய நாள். இந்த மாதிரி நாட்களில் பொதுவாக உங்களுக்கு பாராட்டு மழைகள் குவியும், எல்லாத்தையுமே இந்த நாள் நல்லா ஈஸியாக செய்ய முடியுங்கிற ஒரு நம்பிக்கை உருவாகக்கூடிய அபாரமான நாள். தொழிலில் நல்ல நேர்த்தி இருக்கும், எல்லாத்துலேயுமே வந்து நல்ல கௌரவமாக இருக்கக்கூடிய அபாரமான நாள். நல்ல காசு பணம் வரும், யதார்த்தமாக நிறைய நல்ல விஷயங்கள் செய்து முடிக்கக்கூடிய ஒரு அருமையான சந்தோஷத்தை அனுபவிக்கக்கூடிய பிராப்தம் உண்டாகும். அதுக்காக காசு பணம் இல்லைன்னு அர்த்தம் கிடையாது, பிரம்மாண்டமான காசு பணமும் சேர்ந்து வரக்கூடிய அபாரமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் தட்சிணாமூர்த்தி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் பொன்னிறம். துலாம் ராசி அல்லது துலாம் லக்னம் சார்ந்தவர்களுக்கு பூஜ்யாய ராகவேந்திராயா சத்ய தர்ம ரதாயச்சா பஜதாம் கல்பவ்ருக்ஷாயா நமதாம் காமதேனவே அப்படின்னு சொல்லி குருமார்கள் வணங்கிட்டு இன்றைய எந்த ஒரு காரியத்தை நீங்கள் தொடும்படுதும் 100% ஜெயிக்கும். பெரிய பெரிய ஆட்களுடைய சந்திப்பு கிடைக்கும், குருமார்களுடைய உபதேசம் கிடைக்கும், அருமையான ஆன்மீகவாதிகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும், மன பொருத்தம் பிரம்மாண்டமாக இருக்கும், காதல் கைகூடும், நிச்சயார்த்தம் ஆகும், கெட்டி மேளம் கொட்டும். இத்தனை விஷயங்கள் அப்படியே அடுக்கடுக்காக சொல்லிட்டு போகலாம். அந்தளவுக்கு நிறைய நல்ல விஷயம் நடக்கும். ஆன்லைன் மூலியமாக நீங்கள் பார்க்கக்கூடிய வரன் இன்றைய நாள் உங்களுக்கு செட் ஆகும். நிறைய பேர் வந்து உங்களுக்கு இன்விடேஷன் கொடுப்பாங்க, மெசேஜ் வரும். ரொம்ப முக்கியமான ஒரு சந்தோஷமான நிகழ்வு இன்றைய நாள் சாயந்தரம் கரெக்டாக 4:22 நடக்கும். அந்தளவுக்கு அபாரமான நாளாக இன்றைய நாள் முழுக்க முழுக்க இருக்க போகிறதுன்னு சொல்லலாம். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் கலியுக காமதேனும் கல்பவ்ருக்ஷம் மந்திராலய மகாபிரபு ஸ்ரீ குரு ராகவேந்திர சுவாமியின் அனுகிரக கட்டாட்சம் இன்றைய நாள் உங்களுக்கு பரிபூர்ணமாக இருக்கட்டும். ராசியா நிறம் பொன்னிறம். விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு குழந்தைகள் கிட்ட கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அக்கம் பக்கத்து வீட்டார் கூட கொஞ்சம் நம்ம பார்த்து கவனமாக நடந்துக்கிறது நல்லது. ரொம்ப முக்கியமான ஆவணங்கள் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் கவனமாக வச்சுக்கிறது நல்லது. கண்ணு முன்னாடியே வச்சுட்டு ஒரு 20 நிமிஷம் தேடுவோம். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடைபெறும். பெரிய பாதிப்புகள் கொடுக்காமல் இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. இதனால் என்ன பண்ணணும்னா சிம்பிள், வெந்நீரில் காலையிலேயே வெறும் வயிற்றையே வந்து கொஞ்சோண்டு நெய் ஊற்றி சாப்பிட்டு போனீங்கன்னா பெரிய பாதிப்புகள் கொடுக்காம இது ஒரு பரிகாரமாகவே மாறும். ஏன்னா ஒரு ஒரு ப்ராடக்ட்லேயும் ஒரு ஒரு மெட்டீரியல்லையும் ஒரு ஒரு பொருள்லையுமே அந்த ஜீவகாரகன் சொல்லக்கூடிய குருவிற்கான அம்சங்கள் இருக்கிறது. அது எதை நோக்கி நம்ம பயணம் பண்ணுறோமோ, எந்த கிரகத்தின் அலைவரிசைகள் இருக்கிறதோ, அது சம்பந்தப்பட்ட பொருளை நம்ம எடுத்துக்கொள்ளும் பொழுது அது ஆட்டோமேட்டிக்காக அந்த ஸ்தான பரிகாரமாக பிராயச்சித்தமாக மாறுகிறது அப்படிங்கிறது தான் ஜோதிஷ சாஸ்திரத்தில் இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான விஷயம். அதை வச்சு தான் ஒரு ஒரு பரிகாரமும் எடுத்துட்டுருக்கோம். அது இந்நாள் வரை, அதாவது ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் மூலியமாக இந்த இதெல்லாம் ஒன்றுனா ஒன்றுனா செயல்பட்டுருக்கு. அதெல்லாம் இன்றைய நாள் வந்து அதெல்லாம் கன்ஃபியூஷன்லாம் தேவை கிடையாது. எல்லாமே நீங்கள் நல்லா இருப்பீங்க, தைரியமாக இருங்க. ரொம்ப முக்கியமான வழிபாடுகளில் தட்சிணாமூர்த்தி வழிபாடு இந்த நாள் பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். நல்லா முடிஞ்சுன்னா சுண்டல், கொண்டக்கடலை சுண்டல் பண்ணி சுவாமிக்கு நேவேத்தியம் பண்ணிவிட்டு மத்தியானம் பொரியலாக நீங்கள் எடுத்துன்னு போங்க. ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் நல்லா இருப்பீங்க, பெரிய பாதிப்புகள் கொடுக்காது. ராசி ஜாண்டிரம் ஆரஞ்சு நிறம். தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு
ரொம்ப முக்கியமானது. ஆடிட்டிங் ப்ரொஃபஷனில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு சூப்பராக இருக்கும். குழந்தைகள் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு விஷயத்துலையுமே ரெண்டு நாள் பெரிய ஏற்றம் உண்டு. உங்கள் குழந்தைகள் நல்லா இருப்பாங்க. நிறைய பேருடைய வீட்டில் யாரெல்லாம் வந்து தங்கம் வாங்கணும்னு ட்ரை பண்ணுறீங்களோ ரெண்டு நாள் உங்கள் மனைவியுடைய பேரில், உங்கள் கணவருடைய பேரில் தங்கம் வாங்கக்கூடிய பிராப்தம் உண்டாகும். நீங்கள் பார்க்கக்கூடிய மனுஷா எல்லாமே ரொம்ப கௌரவமான மனுஷாலாக இருப்பான், நல்ல புகழ் வாய்ந்த நல்ல மனுஷாலாக இருப்பான், நல்ல எண்ணங்கள் இருக்கக்கூடிய மனுஷாலாக இருப்பான். முடிஞ்ச அளவுக்கு ரெண்டு நாள் குருவாயூர் வழிபாடு பண்ணுறது, குருவாயூர் ஸ்ரீ கிருஷ்ணன் வழிபாடு பண்ணுறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். எல்லாமே ரொம்ப ஒரு சந்தோஷமான நாளாக இன்றைய நாள் முழுக்க முழுக்க பரோபகார புத்தி, பத்து பேருக்கு உதவணும் அப்படிங்கக்கூடிய ஒரு புத்தி இன்றைய நாள் அதிகரிக்கக்கூடிய, நல்ல எண்ணங்கள் வரக்கூடிய அபாரமான நாளாக இருக்கப்படுது. ராசியா நிறம் கரும் பச்சை நிறம். மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அபாரமான நாள். எல்லாரையுமே லாஜிக்கலாக கேள்வி கேட்பீங்க. ஆறாம் இடத்துல பொதுவாகவே சந்திரனுடைய சஞ்சாரம் புனர்பூச நட்சத்திரம் நின்னுதுன்னா அன்றைய நாள் யூ ஆர் அன் அட்வொகேட் ஃபார் ஷோர். நீங்கள் கேட்குற கேள்வி அவங்களுக்கு பதிலே சொல்ல முடியாத அளவுக்கு கேள்வி மேலே கேள்வி, அப்படி ஒரு அதாவது புல்லட்டை ஷூட் பண்ணுற மாதிரி கேள்விகளை ஷூட் பண்ணுவீங்க. அவங்களால பேசக்கூட முடியாது யாராக இருந்தாலும் சரி. இட் கேன் பி யுவர் மேனேஜர், இட் கேன் பி யுவர் சிஇஓ, இட் கேன் பி யுவர் ஆஃபீஸர், இட் கேன் பி யுவர் டீச்சர், யார் வேணால் இருக்கலாம். இன்றைய நாள் பொதுவாக நீங்கள் ஒருவேளை மகரத்தில் பிறந்திருந்தீங்க, அதுவும் மகர லக்னத்தில் பிறந்திருந்தீங்கன்னா இன்றைய நாள் உங்களுடைய பேச்சு பிரம்மாண்டமாக இருக்கும். அதாவது கேள்வி மேலே கேள்வி கேட்பீங்க, அதனால் பதில் சொல்ல முடியாது அந்தளவுக்கு இருக்கும். அதே மாதிரி எல்லாத்துலேயுமே ரொம்ப ரூல்ஸ், ராமானுஜம்னு சொல்கிற மாதிரி பயங்கர ரூல்ஸ் பேசுவீங்க. வீட்டில் மட்டும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்லது, இல்லைன்னா சாயந்தரம் 7 மணிக்கு அப்புறம் உணவு கிடைக்கிறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டமாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது, கவனம் இருக்கணும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் குபேரன் வழிபாடு பெரிய ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு உண்மையாகவே இன்றைய நாளுக்கு உங்களுக்கு குழந்தை பிராப்தம் ஏற்படும். அருமையான பாட்டு கச்சேரி, மனசு சந்தோஷம், நிறைய பூஜைகள், புனஸ்காரங்கள், ஆன்மீகம் சார்ந்த எண்ணங்கள். நல்ல புஸ்தகத்தை வாசிக்கிறதே பெரிய ஒரு யோகம்தான், அதுவே ஒரு தவம்தான். ரெண்டு நாள் நல்ல புஸ்தகம் படிக்கக்கூடிய, நல்ல புக்ஸ் வந்து நீங்கள் படிக்கக்கூடிய அபாரமான நாள். அது தெய்வீகம் சார்ந்த ஆன்மீகம் சார்ந்த பகவத்கீதையாக இருக்கிற வாய்ப்புகள் நிறையா இருக்கிறது, மிகப்பெரிய ஏற்றங்கள் கொடுக்கும். குழந்தைகளுடைய ஆரோக்கியம் மேம்படும். பல கஷ்டங்கள்லேருந்து நீங்கள் வெளியே வருவீங்க. மெயினாக மனசில் ஒரு தெம்பு உருவாகும். பேசிக்கலி ஒரு தெம்பு உருவாகிறதுங்கிறது சாமான்யமான விஷயம் கிடையாது, அதாவது அது அசாதாரணமானது அப்படிங்கிறது தான் உண்மை. விச் இஸ் நாட் அட் ஆல் தட் ஈஸி. எல்லாருக்கும் கான்ஃபிடென்ஸ் இருக்கானா கிடையாது, எல்லாருக்கும் சந்தோஷம் இருக்கானா கிடையாது, எல்லாருக்கும் திருப்தி இருக்கானா கிடையாது. இந்த மாதிரி நாட்களில் பொதுவாகவே உங்களுக்கு நல்ல ஒரு திருப்தி, மேன்மை, அபாரமான மன சந்தோஷம், எல்லாத்துக்கும் மேலே ஒரு நல்ல சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். அது யாருனால வருதுன்னா உங்கள் குலதெய்வத்துக்கு நீங்கள் செய்யக்கூடிய பாவ புண்ணியங்களினால் உங்களுக்கு ஏற்பட போகிறது. இதனால் முடிஞ்ச அளவுக்கு குலதெய்வத்துக்கு ஒரே ஒரு நெய் தீபம் மட்டும் போடுங்க, 2 தீபம் போடணும். ஒரே ஒரு நெய் தீபம்னா ஒன்று மட்டும் போடக்கூடாது, எப்பவுமே 2 கண்கள் சூரியன் சந்திரன் அப்படிங்கிற மாதிரி 2 தீபங்கள் வைத்து நமஸ்கரிக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக உங்கள் லைஃப் நல்ல மாற்றத்தை இன்றைய நாள் நீங்கள் பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம். மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு, ஸ்கூலில் படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு, மாணவ மாணவிகளுக்கு, வங்கித்துறைகளில் பணிபுரியக்கூடிய நபர்களுக்கு, ப்ரொடக்ஷன் மேனேஜ்மெண்ட் பண்ணக்கூடிய நபர்களுக்கு பிரம்மாண்டமாக இருக்கும். அதே மாதிரி யாரெல்லாம் லோனுக்கு அப்ளை பண்ணுமோ பண்ணலாம், கண்டிப்பாக ஜெயிப்பீங்க. ரெண்டாவது ரொம்ப முக்கியமான ஒரு லெட்டர் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ரொம்ப முக்கியமானது கோவிலில் பூஜை செய்யக்கூடிய ஆன்மீகவாதிகளுக்கு பிரம்மாண்டமான நாள். இந்த மாதிரி நாட்களில் பொதுவாகவே நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பண வரவு திருப்திகரமாக இருக்கும். யாருக்கிட்ட பேசினாலும் ஒரு கௌரவம் கிடைக்கும், ஒரு லாஜிக்கலான பர்சனாக உங்களை அங்கீகரிப்பாங்க. நல்ல ஒரு இன்டலெக்சுவல் குவாலிட்டி உங்ககிட்ட இருக்குது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அங்கீகரிக்கப்படக்கூடிய ஒரு அபாரமான நாளாக இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் தட்சிணாமூர்த்தி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். என்றால் யாருக்கெல்லாம் ரொம்ப அருமையாக இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் ராசி லக்னம் மிதுனம், 2வது துலாம், 3வது கும்பம். நல்ல பண புழக்கம், தாராளமாக பணம் வரக்கூடிய ராசி லக்னங்கள் அப்படின்னு பார்த்தோன்னா, முதல் ராசி லக்னம் ரிஷபம், 2வது கன்னி, 3வது மகரம். மற்ற அத்தனை பேருக்குமே ஆவரேஜாக நல்லா இருக்கிறது. சாட்டிஸ்ஃபேக்ஷன் இஸ் கேரண்டீடு. அனைவருக்கும் இன்றைய நாள் நீங்கள் நினைத்தது போலவே நன்றாக நடக்க இல்லாமல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வே ஜனா சுகினோ பவந்து, சமஸ்த சன் மங்களாணி பவந்த்ரோனு குண்மந்தோ ததாஸ்து. நன்றி, வணக்கம்.